பாலா, நாம் இன்று ரயில் நிலையத்திற்கு செல்வோமா? ஆ, இது ரொம்ப பெரிய ரயில் நிலையம் மீனா. ஆம், பரபரப்பாக காணப்படுகிறது. ரயில்களை பார் மீனா. இது என்ன? இதுதான் தகவல் பலகை கலா. இந்த ரயில் நிலையத்தில் வந்து போகும் ரயில்கள் பற்றி தகவல் இதன் மூலம் அறியலாம். அப்படியா, இது என்ன? ஒரே எண்களாக தெரியுது, எனக்கு ஒன்றும் புரியலை. கொஞ்சம் விளக்கமாக சொல் மீனா. கண்டிப்பாக சொல்கிறேன், கவனமாக கேளுக்கலாம். இது ரயிலின் எண், நம்ம பஸ் நம்பர் போலவா? ஆம், நீ சரியாக சொல்லிட்ட. இது ரயிலின் பெயர், அதன் பயண இடத்திற்கு ஏற்ப இருக்கும். அப்படியா? இது ரயில் புறப்படும் நேரம் அல்லது வந்து சேரும் நேரத்தை குறிக்கும். ஏ என்பது அரைவல், வரும் நேரம். டி என்பது டிபாச்சர், புறப்படும் நேரம். இந்த நேரம் புரியலையே, இது எந்த நேரத்தை காட்டுகிறது? இது ரயில்வே நேரம், 24 மணி நேர அமைப்பு. நாம் எப்போதும் பயன்படுத்துவது 12 மணி நேர கடிகாரம், அதனால்தான் உனக்கு குழப்பம். இதனை 12 மணி நேர அமைப்பிற்கு மாற்றுவோமா? 16:25 என்பது 12 மணியை கடந்து 4:25 நிமிடங்களை குறிப்பது ஆகும். எனவே 16:25 என்பது 4:25 பிற்பகல். 15:45 என்பது 3:45 பிற்பகல். 16:04 பிற்பகல். 16:25 4:25 பிற்பகல். 16:20 4:20 பிற்பகல். 16:30 4:30 பிற்பகல். 17:05 பிற்பகல். 16:35 4:35 பிற்பகல். 16:45 4:45 பிற்பகல். கரெக்டாக சொல்லிட்ட, சபாஷ்.